வெல்கம் டு அம்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரேபியன் கண்ட்ரில ஃபேமஸான குப்பூஸ். இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு பவுலில் ஈஸ்டையும் சுகரையும் போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் 10 நிமிஷம் கலக்கி ஊற வைக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து, ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்து, உப்பும் சேர்த்துக்கணும். அதில் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் இருக்க மாவு எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க ஈஸ்டையும் சுகர் தண்ணியையும் இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு பால் மாதிரி வச்சுக்கிறணும். இப்போ அந்த மாவில் ஆலிவ் ஆயில் தடவி வச்சிடணும். இப்போ ஒரு ஏர்டை டப்பாவில் அந்த மாவை வச்சு பிளாஸ்டிக் கவரை வச்சு சீல் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் 2.5 மணி நேரம் வெளிச்சம் இல்லாத இடத்துல வச்சுட்டு இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ எவ்வளோ சாஃப்டாக மாவு இருக்குது பாருங்கள். அந்த மாவை திருப்பி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு பெரிய பெரிய பாலாக எடுத்து சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி 1/2 இன்ச் கணத்தில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு குப்பூஸ் ரவுண்டாக வரணும்னா இந்த மாதிரி தட்டை வச்சு அழுத்தி எடுத்துக்கிட்டு மீதி மாவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கல் சூடானதுக்கப்புறம் குப்பூஸை போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம குப்பூஸ் ரெடி. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து நல்லா லேயர் லேயராக வந்திருக்குது பாருங்கள். இந்த குப்பூஸை நான்வெஜ் கிரேவி குழம்புகளுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.